காலி எரிபொருள் நிரப்பு நிலையம் ஒன்றில் ஸ்ரேஷ்ட போலீஸ் அதிகாரி ஒருவர் சுற்றுலா பயணிக்கு எரிபொருள் பெற்றுக் கொடுக்காது துரத்திய காட்சிகள் பதிவாகின. இந்நிலையில் குறித்த சம்பவம் அவமரியாதைக்குரியது என இலங்கை சுற்றுலாத்துறை தலைவர் பிரியந்த பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். நேற்று காலி எரிபொருள் நிரப்பு நிலையம் ஒன்றில் ஸ்ரேஷ்ட போலீஸ் அதிகாரி ஒருவர் சுற்றுலா பயணிக்கு எரிபொருள் பெற்றுக் கொடுக்காது துரத்திய காட்சி சமூக வலைதளங்களில் அதிகம் பகிரப்பட்டதோடு விமர்சனங்களுக்கும் உள்ளாக்கப்பட்டது. இந்நிலையில் பணம் தாளில் அச்சடிக்கப்படுகிறது ஆயினும் தற்போது அதற்கு பெருமதி இல்லை எனவும் டாலர்கள் சம்பாதிக்கப்பட வேண்டும் எனவும் இவ்வாறு சுற்றுலா பயணிகளை நடத்தினால் அவர்கள் மீண்டும் இந்த நாட்டிற்கு வருகை தருவார்களா எனவும் அமெரிக்காவை சேர்ந்த வர்த்தகர் ஒருவர் ட்வீட் பதிவு ஒன்றை இட்டுள்ளார். இந்நிலையில் குறித்த சம்பவத்துடன் தொடர்பு பட்ட போலீஸ் அதிகாரி நடந்து கொண்ட விதம் அவமரியாதைக்குரியது எனவும் மொத்த இலங்கை போலீசார் மீதும் எதிர்மறையான எண்ணங்களை தோற்றுவிப்பதாகவும் இலங்கை சுற்றுலாத்துறை தலைவர் பிரியந்த பெர்னாண்டோ குறித்த போலீஸ் அதிகாரிக்கு கடிதம் ஒன்றை எழுதுவதன் மூலம் தெரிவித்துள்ளார். அதேவேளை இந்த சம்பவம் மூலமாக ஏற்பட்ட சேதத்தை குறைத்துக் கொள்வதற்கு எழுத்து மூலம் அல்லது ஒரு காணொலி பதிவின் மூலம் விளக்கம் அளித்தல் சிறந்தது எனவும் இலங்கை சுற்றுலாத்துறை தலைவர் மேலும் தெரிவித்துள்ளார்.